ஹாய் குட்டீஸ், அக்டோபர் 9 தேசிய தபால் தினத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்தியாவில் 1764 வருஷம் தபால் நிலையங்கள் தொடங்கப்பட்டது. தபால் நிலையங்கள் இந்தியா மற்றும் உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகமான தபால் நிலையங்கள் இருந்துட்டுருக்கு. அதாவது 155,333 தபால் நிலையங்கள் இருக்குது இந்தியாவில். அடுத்த விஷயம் என்னென்னா, இந்தியாவில் 23 மண்டலமாக பிரிக்கப்பட்டு தபால் நிலையங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. கிராமத்தில் தான் கிராமங்களில் தான் 89% தபால் நிலையங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த விஷயம் என்னென்னா, இதில் இந்த துறையில் கிட்டத்தட்ட 500,000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1874 சுவிட்சர்லாந்து பேன் சிட்டியில் இதை உலக தபால் தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு கடைப்பிடிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி 1969 தான் இதை முடிவு பண்ணாங்க. முழுமையாக அக்டோபர் 9 தேசிய தபால் தினம், உலக தபால் தினமாக கொண்டாடலாம்னு ஜப்பானில் டோக்கியோ தலைநகரத்தில் இந்த முடிவை 150 நாடுகள் சேர்ந்து எடுத்திருக்காங்க. இப்போ தபால் நிலையங்களை பற்றி, தபாலை பற்றி நம்ம பேசலாம். தபால் நிலையங்கள், அதாவது நாங்கள் எங்கள் காலத்துலலாம் வந்து லெட்டர் எழுதி தான், தந்தி அடித்து தான் எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிய வரும். இல்லை ஒரு பணம் அனுப்பணுன்னா கூட அதுக்கு டிராஃப்ட் அனுப்பணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல தகவல் தொடர்பு சாதனமாக இருந்தது தான் இந்த தபால் நிலையங்கள். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கிறீங்க. உங்களுடைய விஷயங்கள், பர்சனல் எல்லாமே இதில் கலந்து பேசிக்கிறீங்க, பழகிறீங்க. ஆனால் எங்களுக்கு கடிதங்கள் மூலிமா தான் எல்லா விஷயங்களும் தெரிய வரும். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கூட தபால் நிலையத்திலிருந்து போஸ்ட்மேன் ராத்திரி 2 மணிக்கு வந்து கூட கதவு தட்டுவார், தந்தி வந்திருக்கு அப்படின்னு. தந்தி வந்திருக்குன்னாவே நாங்கள்லாம் பயந்துப்போம். ஆனால் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா, குரூப் மெசேஜ்னு அடிச்சு விட்டிங்கன்னா எல்லாருக்குமே போயிடும், உலகம் பூராவுமே போகும். அந்த அளவுக்கு இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் நல்லா முன்னேறி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி தகவல் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு இருந்தது தபாலும் ஃபோன் மட்டும்தான், டெலிஃபோன் மட்டும்தான். அது மூலியமாக தான் நாங்கள் தகவல்களை பரிமாறிக்கிட்டோம். இது மூலியமாக என்ன சொல்ல வரேன்னா, எழுத்துக்கள் எழுதுறது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. தமிழில் எழுதுறது, பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணிங்கன்னா அதை வந்து தமிழில் எழுத மாட்டேங்கிறீங்க, ஆங்கிலத்தில் தான் எழுதுறீங்க. அதை ஒரு குறையாக சொல்லலை, தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கன்னு தான் சொல்ல வரேன். இந்திய தபால் தினமாகவும் உலக தபால் தினமாகவும் கொண்டாடுற இந்த நாளை நானும் உங்களுக்கு பேசுனதில் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்தது, எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் வீட்டுக்காருக்கோ யாருக்கு கடிதம் எழுதுறதுனாலும் 15 பீஸாக ஸ்டாம்ப் பேப்பரில், ஸ்டாம்பில் ஒட்டின தபால் கவர்லலாம் நான் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் எனக்கும் கடிதங்கள் எழுதியிருக்காங்க. அதை அப்பா வாங்கி படிக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாருன்னு நான் நிறைய நினச்சிருக்கேன். நீங்கள்லாம் அதை நினச்சிருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஃபீல் பண்ணும், அந்த மாதிரிலாம் நினைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் கடிதங்கள் எல்லாருக்கும் எழுதி பழகுங்க. கடிதங்கள் மூலிமா நிறைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அதை தான் இந்த தேசிய தபால் தினத்தில் நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய். குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.